இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க இந்த கொய்யாக்காய் காய்ச்சிருக்கு. இந்த கொய்யாக்காய் எப்படி ருசி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொய்யாக்காய் செடி தான் இந்த செடி ஃபுல்லாகவே. இதுதான் கொய்யாக்காய் செடிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கொய்யாக்காய் செடி. இது வரைக்கும் தான் கொய்யாக்காய் செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொய்யாக்காய் காய், கொய்யாக்காய் கொய்யா பழத்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் கொய்யாக்காய் பழம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த கொய்யாக்காய் பழத்தை நம்ம சாப்பிட்டு பார்த்தாவே நம்மளுக்கு ருசியாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். இது வந்து நம்ம பூச்செடி, இது நம்ம பூச்செடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம கீழே இருக்கிற தோட்டத்தில் நாம் இங்கே இருக்கிறோம். இதெல்லாம் எங்கள் தனஞ்செய், நம்ம தனஞ்செய் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன வீடியோஸ் தான். இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், தனஞ்செய் வீடியோஸை இங்கே எப்போவுமே பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்திருக்கும். நான் சொல்கிறது சரி தானே ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் மாங்காய் செடி, இது மாங்காய் செடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியெல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாம்பழ தோட்டம் மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி இருக்கும், அப்புறம் துளசி அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே பாருங்கள், சீத்தா செடி, சீத்தா பழம். இது வந்து கருப்பரவள்ளி. இந்த செடி இதுனா எப்படி பாருங்கள், அது இதுதான் மாங்காய் செடி, இதுவும் ஒரு மாங்காய் செடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் ஒரு மாங்காய் செடி இருக்கும். அந்த மாங்காய் செடி எங்கே போச்சுன்னு தெரியல நம்மளுக்கு. இப்போதைக்கு மாங்காய் செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தோட்டத்தை அப்படியே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம தனஞ்செய்யோட ஃபுல் தோட்டம். இதை பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகான செடிங்கள்லாம் இருக்குது. இந்த செடியை பாருங்கள், இது மிளகாய், இதுவும் மிளகா ஃப்ரெண்ட்ஸ். இது காஞ்ச மிளகாய், இது என்ன மிளகான்னு தெரியல. எங்கள் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம நாங்கள் வந்து ஸ்பெஷலான மண்ணை நாங்கள் செயல்படுத்துகிறோம். அதுதான் புளிய மரத்துலேருந்து தண்ணி இருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல தண்ணிக்குள்ளேருந்து அந்த மண்ணை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த செடி எல்லா செடியும் நாங்கள் வளர்க்குறோம். இந்த செடியை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அழகாக கொய்யாக்காய் காய்ச்சிருக்குன்ட்டு அப்படியே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னு கேட்பீங்க இல்லை நீங்கள். அந்த இது வந்து இது இது இதுலேயே இதுமாரி கட்டி வச்சிருந்தால் இதில் வந்து தேங்காய் மண் வேணும். தேங்காய் மண்ணுன்னா தேங்காய் நார் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த தேங்காய் நாரை எடுத்து ஒரு மண்ணில் வந்து சாதாரண மண்ணில் எடுத்து அதில் நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்புறம் இங்கேயும் ஓப்பன் இருக்கணும், இங்கேயும் ஓப்பன் இருக்கணும், நடுவில் கட் பண்ணிக்கணும். நடுவில் கட் பண்ணிட்டு இங்கே ஒரு முடிச்சு, இங்கே ஒரு முடிச்சு, இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அது ஒரு ரெண்டு மாதம், மூணு மாதம் ஆனதுக்கப்புறம் பா, மூணு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துலேயே வந்துடும். இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக, இதுலேயே வேர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் இது போட்டதுனால இதில் வேர் வந்துடும். இந்த வேர் வந்ததுக்கப்புறம் எது வரைக்கும் வேர் இருக்கோ அது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இங்கே வேறு இடத்துல கூட நீங்கள் நடலாம். ஒரே செடியில் ரெண்டு செடி வருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.